ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ மலேசியாலேருந்து தாய்லாண்டு, லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா. நீங்கள் ஒரு ஒரு ஐடியா போட்டிருப்பீங்களா இவ்வளோ ஆகும், இவ்வளோ செலவாகும்னு ஒரு ஐடியா போட்டிருப்பீங்களா? 1.5 to 2 C ப்ரோ. ஓ மை காட். ஓகே ஓகே ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் நல்லபடியாக ரைடு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூடவே இருங்க நான் சாமிகளான்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் இது ஒன்று காமனாகவே இருக்குது ப்ரோ, தலை தளபதி. இப்போ லைவில் இருக்கேன்னா வந்து எதனா பேசினா நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா வந்து ஆபாசமாக பேசினாலும் வந்து திரும்ப நானும் எதனா பேசி வச்சுருவேன். எப்படியோ ஆனால் அடித்து பிடிச்சி வந்து அந்த புக்கிங் ஆஃபீஸ்க்கும் போயிட்டேன். போனால் ரேசிஸ்ட்டு, உனக்கு நான் ரூம் கொடுக்க மாட்டேன், நீ வந்து எடுத்த உடனே. அடுத்து இப்போ செரியோட பிளான் என்ன? ஸோ இப்போ செரி என்ன பிளானில் இருக்கு அப்படி? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 continents சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். 6th continent வந்து போக முடியும், பட் வந்து மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல ஆர்க்டிக் அந்த சைடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 continents பிளான் பண்ணியிருக்கேன், 100+ countries. ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மலேசியா வரைக்கும் நம்ம பைக்கை ஷிப் பண்ணியிருக்கோம். ஷிப் பண்ணி ஃபஸ்ட்டு லேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியா பண்ணிவிட்டு தென் சவுத் அமெரிக்கா டு மேலே அலாஸ்கா வரைக்கும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூகே டு ஆஃப்ரிக்கா, சென்னை, அது மாதிரி ரிட்டர்ன் சென்னைக்கு வரதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான், இந்தியாவுக்கு வரது தான். ஸோ அந்த ஒரு இதில் தான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரிக்கே வந்து நுழைஞ்சிருக்கோம். எனக்குமே அது ஒரு பெரிய கனவு, ஒரு 100 countries நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ பிறந்து வேறு என்ன, இந்த உலகத்தில் வேறு என்ன பார்க்குறதுக்கு இருக்குது? எல்லாத்தையும் பார்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஏன்னா ட்ராவல் பண்ணுறதே அதுக்கு தானே, புது விஷயங்களை பார்த்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ எங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க? ஏன்னா இப்போ உங்களை பிடிக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, 2.5 வருஷத்துக்கு ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜூம் கால்லேயே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எந்த கண்ட்ரிஸ்லாம் கவர் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவில் இருக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ மலேசியாலேருந்து தாய்லாண்டு, லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா, வேறு ஒரு 2-3 countries இருக்குது. அது கைண்ட் ஆஃப் வந்து 100% தெரியல, ஏன்னா ட்ரைபல் கண்ட்ரிஸ் அது. ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷனும் போயிட்டுருக்கு லாஸ்ட் மினிட் பிளான்ன்றதுனால. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லெக். ஸோ செகண்ட் லெக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாலேருந்து மேலே அப்படியே டில் அலாஸ்கா வரைக்கும், கொலம்பியா, மெக்சிகோ இதெல்லாமே வந்து யூஎஸ்ஏ, கனடா இதெல்லாம் கவர் பண்ணிட்டு மேலே அலாஸ்கா வரைக்கும். ஸோ அதுதான் செகண்ட் இது. தேர்டு இது வந்து தேர்ட் லெக் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக பண்ண வேண்டிய கண்ட்ரிஸு ஒரு பக்கம் இருக்குது, நான் ஆல்ரெடி பண்ண கண்ட்ரிஸும் இருக்குது, பண்ணாத கண்ட்ரிஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு குளறுபடியில் இருக்காது. உடனே வந்து அதுக்கான ஒரு தெளிவு வந்து ஒன்ஸ் இந்த செகண்ட் லெக் முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் அது. ஏன்னா தேர்டுன்னு வர்றப்ப யூகே தான், இதுதான் யுனைடெட் கிங்டம் தான் நீங்கள் வந்தாகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், யுனைடெட் கிங்டம் தான் வரும், அது அது ஃபைனல் தான். யூகே தான் வரப்போகிறேன்னு ஃபைனலு, பட் எந்த ஸ்டெச்சில் நான் இந்தியாவுக்குள்ளே நுழைய போகிறேன்றது வந்து இன்னும் ஃபைனல் ஆகலை. ஸோ இதெல்லாம் ஓவராலாக எவ்வளோ ஆகும், தோராயமாக எவ்வளோ நீங்கள் ஒரு ஒரு ஐடியா போட்டிருப்பீங்களா, இவ்வளோ ஆகும், இவ்வளோ செலவாகும்னு ஒரு ஐடியா போட்டிருப்பீங்களா? 1.5 to 2 C ப்ரோ. ஓ மை காட். ஓகே ஓகே ஓகே. பட் இப்போ அது கண்டிப்பாக ஈஸியாக ஆகும், ஆகாமலாம் இருக்காது. பின்ன இவ்வளோ கண்ட்ரிஸ் போகணுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன இப்போது சிவிஎன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை ஃபாலோ பண்ணுறவங்கலாம், ஸோ சிவிஎன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த 100 days, அது 100 countries ரைடில் அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து எதுவுமே இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் தான் பிளான் பண்ணணும்லாம் பண்ண மாட்டோம். ஆன் த ஸ்பாட் நம்ம நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கிறோம், ஒரு நாலேஜபிளாக வந்து காமிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய விஷயங்களை புதுசாக இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம போகிற இடத்துல ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுட்டு பற்றிலாம் வந்து அவ்வளோ காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா ட்ராவல் பைக்கிங் அதை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஃபுட்டையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசாக காட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யா தெரியல அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரைட் பண்ணும்போது நம்ம ரைடில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளான் இருக்கும், பார்டர் கிராசிங் இருக்கும். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன் அந்த ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், இதில் கண்டென்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பிராண்ட் டீல்ஸ் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு வாங்கி நம்ம இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து அவங்கக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் வைக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஓடிட்டுருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரியே எலபரேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 100% ட்ரை பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த வாட்டி.
இப்போ நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்கணும், சிவியன்ஸ்க்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க, பட் அதே சமயத்தில் கண்டிப்பாக சேஃப்டியாக ரைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயம் வர்றப்ப தான் எனக்கு இன்னொரு டவுட்டும் வருது. சில கண்ட்ரி வந்து பைக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மோட்டர் சைக்கிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சில இடத்துல வந்து ஓட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிள் தவிர்த்து மற்ற டிரான்ஸ்போர்ட்டும் எடுக்க போகிறீங்களா, இல்லை யூ ஆர் கோயிங் டு ஸ்டிக் வித் மோட்டர் சைக்கிளா? மோட்டர் சைக்கிளை இந்த கண்ட்ரியில் எடுத்துகிட்டே போக முடியாதுன்னு சொன்னாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களுடைய ஒரு பிளானே. எப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்கள் போயிட்டு காலில் கையில் விழுந்தாச்சு, உங்கள் கண்ட்ரியில் நான் ஒரு வாட்டி ரைட் பண்ணிக்கிறேன்ப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து எதனா பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிடணுன்றது தான் பிளானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்போடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் மோட்டர் சைக்கிள்ஸ் அலவுட், ஹையர் சிசி மோட்டர் சைக்கிள்ஸ் ஆர் நாட் அலவுட் அங்கெல்லாம். அப்புறம் வந்து பாப்பா நியூகினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்ஸே கிடையாது அங்கெல்லாம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காடு மலை தான். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் அவங்க அலோவ் பண்ணுவாங்களானே தெரியல, பட் ஆனால் நாங்கள் வந்து பிளானில் ஆட் பண்ணிட்டோம், போகிறோம்டா பண்ணுறோம்டா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த ரைடை பொறுத்தவரையும் சிவியன்ஸ்கிட்டருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான சப்போர்ட் நீங்கள் வந்து சிவியன்ஸ்கிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க இந்த இன்டர்நேஷ்னல் ரைடை பொறுத்தவரையும்? கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு வேர்ல்டு ரைடுன்ற என்னுடைய ட்ரீம் வந்து பண்ணுற அளவுக்கு கூட வந்திருக்காங்க. ஸோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் தேவை, லவ் தேவை, நிறையவே வந்து ஷேர் பண்ணணும், கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். ஸோ யா அதுதான் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்மளை யாருக்குடியும் கம்பேர் பண்ணாமல் நல்லபடியாக ரைடு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூடவே இருங்கடா சாமிகளான்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே ஏன்னா நம்ம ஊரில் இது ஒன்று காமனாகவே இருக்குது ப்ரோ, தலை தளபதி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமனாகவே இருக்குது, அதை வந்து நம்ம மேலே நம்மளுக்கு அந்த மைண்ட் செட்டே நல்லாலும் போட்டு திணிச்சு ஒரு வழி ஆக்கி. ஆமாம் ஆமாம், அது பண்ண வேண்டாம். அப்படி இதை சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது, நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா கண்டிப்பாக இந்த வளர்ச்சிக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங் ஸ்டேஜில்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கோவப்பட்டு திரும்ப பேசிடுவேன். எதனா இப்போ லைவில் இருக்கேன்னா வந்து எதனா பேசினா நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா வந்து ஆபாசமாக பேசினா வந்து திரும்ப நானும் எதனா பேசி வச்சுருவேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்தது, அப்படி வந்துதா அக்கௌண்ட்டுக்குள்ளே போ, பிளாக் பண்ணு, நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன நான் பண்ணுற ஒர்க்கை நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு என்னை வந்து அப்யூசிவாக திட்டுறது, என்னுடைய ஃபேமிலியை பற்றி அப்யூசிவாக பேசுறது, அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணுறோன்னா நான் டீசெண்டாக உள்ளே போய் பிளாக் பண்ணுறேன். ஓகே ஓகே, பட் ஆனால் இந்த பிரச்சனை இப்போன்னு இல்லை, அப்போ இருந்தும் இருக்குது, இப்போவும் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் நேஷ்னல், அதாவது இந்தியா ஃபுல்லாக நிறைய ரைட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல்லையும் ரைட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ரைட்ஸில் நீங்கள் வந்து இருக்கிறதுலே இதுதான் என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப 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 ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது, நான் இது வந்து எனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண ஒரு ரைடு எது, அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரஷ்யாவில் நடந்தது தான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒரு மேப் போட்டு நான் போயிட்டுருக்கேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் வந்து குறிப்பிட்ட பர்சன்ட் தான் சார்ஜ் இருக்குது, நம்மளால் சார்ஜில் தான் போட முடியும் இருக்குது. கைண்ட் ஆஃப் அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஒர்க் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த சிட்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ சம்திங் ப்ராப்ளம் போல இருக்குது, நெட்ஒர்க்கே சுத்தமாக கிடையாது, ஜீரோ. அப்படியே வந்து ஏரோப்ளேன் மோடில் போட்டு எடுக்கிறேன், வரவே இல்லை. என்னுடைய ரூமை கண்டுபிடிக்க முடியல என்னால். ஸோ ரூமை கண்டுபிடிக்க முடியாமல் நான் வந்து சுற்றின இடத்தையே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 hours சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க இருக்கவங்க மொழியும் தெரியாது, இருக்கிற போர்ட் சைன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யனில் தான் இருக்கும், இங்கிலீஷில் எதுவுமே ஒரு எழுத்து கூட இங்கிலீஷில் இருக்காது. ஸோ எதுவுமே புரியாமல் சுற்றி சுற்றி என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹோட்டல் நேம் ஞாபகம் வந்தது. ஸோ ஏன்னா வந்து நம்ம காசும் கட்டிட்டோம், அங்கே தான் போய் ஆகணும். ஸோ அந்த ஹோட்டல் நேம் ஞாபகம் வந்தது, சரின்னு சொல்லிட்டு போனால் அங்கேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு போயிட்டேன், எப்படியோ அங்கே இருக்க லோக்கல்லலாம் கேட்டு. அங்கே போனால் புக்கிங் ஆஃபீஸ் வந்து ஒரு 5 kilometers அந்த பக்கம் இருக்குது. அங்கே புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து சாவி வாங்கிட்டு நம்ம வந்து ரூமுக்கு வரணுமா. ஸோ நான் நெட்ஒர்க் இல்லாமல் மேப் இல்லாமல் நான் எப்படி ஒரு 5 kilometers வந்து நான் ட்ராவல் பண்ணுவேன்னு எனக்கு புரியல. எப்படியோ ஆனால் அடித்து பிடிச்சி வந்து அந்த புக்கிங் ஆஃபீஸ்க்கும் போயிட்டேன். போனால் ரேசிஸ்ட்டு, உனக்கு நான் ரூம் கொடுக்க மாட்டேன், நீ வந்து எடுத்த உடனே என்ன உள்ளே கேட்டுக்குள்ளே அலோவ் பண்ணல ஆக்சுவலாக அங்கே அவங்க. ஆமாம், எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கேன், முடியல, என்னால் சுத்தமாக முடியல, நான் வந்து போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அலோவே பண்ணல. பட்டு ஆனால் இதெல்லாத்தையுமே வந்து என்னால் கேமராவில் சொல்லவும் முடியல. ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒருத்தரால் வந்து அந்த கண்ட்ரியவே தப்பான ஒரு பார்வை பார்க்குற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நான் என்னோடய விலாகிலையும் அதை பற்றி சொல்லலை. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி கட்டுப்போயிருச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சொல்லி ஓகே காசியாச்சும் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்றேன். காசு ரிட்டர்ன் பண்ண முடியாது,
நீயே தான் கேன்சல் பண்ணணும், நீயே தான் இப்ப இங்க வந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து எனக்கு உச்சக்கட்ட டென் அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. பயங்கர டென்ஷன் ஆயிட்டு வந்து நான் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். பைக்கை வந்து எடுத்துன்னு போய் அவங்க வாசலே நீ பாட்டு ஒருத்தரையும் உள்ள உள்ள நான் நீ காசை கொடுக்காம நான் தூட்டு நான் நவர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ கட்டிட்டு அவங்களுக்கும் இல்ல. இப்ப அது ரஷ்யாப்பா என்ன பண்ணி இல்ல ப்ரோ, நம்ம வந்து ஒரு பட்ஜெட்ல இருக்கும் ப்ரோ. அந்த டைம்ல வந்து நான் கடனை உடனே வாங்கிட்டு தான் போயிருக்கேன். ஆல்ரெடி ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன் ஒரு 35,000. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல ஏமாற ஏமாற வந்து நான் வந்து சாப்பிடாம ரைட் பண்றது அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அது கடுப்பாயிருச்சு. எனக்கு வந்து என் காசை கொடு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வேற யாரோ ஒருத்தருக்கு வந்து சரி ஓகே நானே கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எனக்கு காசு ரிட்டர்ன் வந்துருச்சு. வந்த உடனே அங்கேருந்து போயிட்டு போனா போதுடா இந்த காசு வந்து வராதுன்னு நினச்ச காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5-star ஹோட்டலில் ரூமை போட்டு தங்கிட்டேன் அன்னைக்கு. அன்னைக்கு ஆனால் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். எனக்கு மீன்ஸ் ஒரு ஸ்கின் கலரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியுமா பண்ண முடியுமா? டோர் ஓப்பன் பண்ணுறேன், அவங்க அங்கேருந்து திப்பு திப்புன்னு ஓடி வந்து டோரை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க உள்ளே வராத அப்படின்ட்டுன்னு. எனக்கு அப்படியே வந்து எனக்கு ஒருவேளை எதனா கீழே எதனா இருக்கா எதனா நடக்குது போல இருக்கு, அதனால டோர் ஓப்பன் பண்ணாத டோர் கீழே ஊந்துடும் போல இருக்கு அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இந்த ரேசிஸ்ட் அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக இருந்தது, ரொம்ப ஒஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் நான் எனக்கு நடந்ததில். உண்மையிலே உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஒரு புது இடத்துல இப்போ ஒரு புது ஆளுங்க இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணும்போது உண்மையிலே அது பெரிய ஒரு மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். ஆனால் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து போய் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி உண்மையிலே இது ரொம்ப கேட்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு பயமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது ரஷ்யா, யார் துப்பாக்கி வச்சிருப்பா யார் மாஃபியா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, யார் என்ன பண்ணுவானு தெரியாது. நம்ம வந்து அதுவும் இல்லாமல் நான் ரைட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் இன்டீரியரான ரஷ்யா. அங்கெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது அங்கே சில இடத்துலலாம். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு விதமான பயமும் இருந்தது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பணத்தையும் விட்டுட்டு போகக்கூடாதுன்ற அந்த ஒரு இதுவும் இருந்தது. என்னடா நீங்கள் உன்னுடைய மைண்ட் தாட் அந்த மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பாயிருச்சு. பட் யா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ண ரஷ்யன்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிகிட்டு போயிருந்தேன். ட்ரான்ஸ்லேட்டரில் பார்க்கும்போது ஆப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யனில் தான் இருக்கும். இங்கே நம்ம ஊரில் இங்கிலீஷில் இருக்க ஆப்பு அங்கே போனீங்கன்னா ரஷ்யனில் தான் இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபோனில் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு அந்த ஆப்பில் வந்து ரூம் புக் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க ரூம்ன்ற மாதிரி காமிச்சிது. ஸோ நானும் வந்து புக் பண்ணிட்டேன். போய் பார்த்தா வந்து அது லேடிஸ் ஹாஸ்டல். ஆக்சுவலாக நான் வந்து மலையில் நனைஞ்சி குளிர் முடியலனால செம்ம குளிர் நடுங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் வந்தார், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோனும் போகல அங்கேயும் நெட்ஒர்க் ப்ராப்ளமு. ஒரு மனுஷன் வந்தார், இது மாதிரி இந்த ரூம் எங்கே இருக்குன்னா ஓகே அது என்னுடைய ஒய்ஃபு தான், நீ எப்படி புக் பண்ண இது லேடிஸ் ஹாஸ்டல் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்டானே அவ்வளோதான்டா முடிஞ்சதுடான். அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து வந்து நீ ஆம்பளை பையனாக வந்துட்டு நீ ஏதோ புக் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு ஒழுவலுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. எனக்கு ஐயோ இங்கேயும் மாட்டினம் போல இருக்கடா நானே நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக வந்து ஆர்பிஎன்பி அவங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் அவங்களே வந்து நீ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு, ஆனால் நீ வந்து இதில் லேடிஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாது, எங்கள் கூட வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, நான் சுற்றி ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரூமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணி அன்றைக்கி வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்களே சமைச்சு எல்லாமே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நம்மளை வந்து வெளியே கூட்டு போய் சுற்றிலாம் காமிச்சார். ஸோ அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சூப்பராக இருந்தது. அப்புறமா காலைல கிளம்பும் போது நான் வந்து அன்னைக்கு வெளியே போயிருக்கும்போது ஒரு 3000 ரூபாய் கிஃப்ட் கார்டு ஒன்று வாங்கிட்டேன் அங்கே அந்த லோக்கல் ஸ்டோரில். காலைல கிளம்பும் போது சரி கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெஸ்ட்டு வந்துட்டேன் பாய் சொல்லிட்டு என் பெட்டு மேலே வெஸ்ட்டு வந்துட்டேன். கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இது இதெல்லாம் வ்ளாகில் சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் வ்ளாகில் இருக்குது, இதெல்லாம் வ்ளாக் இருக்குது. நான் நல்லதை காமிச்சிருக்கேன் பட் ஆனால் வந்து ரொம்ப மோசமாக நடந்தது வந்து நான் காட்ட விரும்பலை. நான் இது பார்த்துருக்கேன். நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அப்படி பார்க்கல அப்படின்னா இதெல்லாம் போய் பார்க்கலாம் இல்லை, உங்கள் வீடியோவில் இருக்குல்ல, அதுக்காக தான் கேட்டேன். இதெல்லாமே வந்து வீடியோவில் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருந்தேன் அவரை பற்றி. ஓகே. அண்ட் ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் ஹோட்டலில் ரூமில் இருக்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசப்ஷனில் வேலை செய்கிற பையன், நான் வந்து செக்இன் பண்ண போகிறேன் நீலாம் எதுக்கு உன் நாட்டை விட்டிங்கலாம் வர அப்படின்ற கேள்வி கேட்டான். சிரிச்சுக்கிட்டே கேட்டான் அவன் என்கிட்ட. ஆமாம் 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 இதை நான் பார்த்தேன், இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம் நானே சிரிச்சுக்கிட்டே கேட்டா எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்டயே போயிட்டு தமிழில் பேச வச்சு அவனை செம்மையாக கடுப்பேற்றி விட்டேன் நான் போயிட்டு. ஸோ நீங்கள் தமிழில் பேசுகிறாருன்னு ஏன் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூப்பர் நைஸ் நைஸ் அப்சல்யூட்லி நைஸ் சூப்பர். சரி இவ்வளோ நேரம் வந்து டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து இப்போ தான் வண்டி எடுக்க டெலிவரி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, முடிஞ்சுதா டெலிவரி ஒர்க்கெலாம்? இப்போ தான் ப்ரோ வந்துருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக இங்கே வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை ஓப்பன் பண்ணி காமிச்சிரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பைக் சேஃபாக இருக்குடான்ட்டு. ஓகே ஓகே.
ஸோ நாளைக்கு தான் போய் எடுக்கணும் டெலிவரி. இப்போ தான் நாளைக்கு தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், சூப்பராக ரைட் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணுங்கள். உங்கள் விளாகை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ பட் ரொம்ப மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எங்களை அதாவது உங்கள் சிபிஎன்சியும் எங்கேஜ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அதனால் சேஃபாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்காத கண்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்க்காத இடங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் வந்து இப்போ உங்கள் கேமரா மூலிமா நாங்கள் பார்க்க போகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வ்ளாகிங், ஹாப்பி பைக்கிங், ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்து இன்னொரு ஒரு 10 கண்ட்ரி நீங்கள் பார்த்து முடிச்ச அப்புறம் மறுபடியும் இன்னொரு விளாக ஒரு இன்டர்வியூ வருவோம். நம்ம அப்போ இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக ப்ரோ, அப்போ இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கும் இந்த ரைடை பற்றி. கண்டிப்பாக, ஆமாம் ஆமாம், அதுதான் அதுதான் சொல்கிறேன். இன்னும் நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் பைக் ரைட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட்ஸு கியர்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ரைட்ஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ, தேங்க்யூ.